வணக்கம் வணக்கங்களா. இன்றைக்கி வந்து ஆட்டம்ஸ் அண்ட் மாலிகுல்ஸில் நம்ம அடுத்து பார்க்க போகிறது ரிலேட்டிவ் மாலிகுலார் மாஸ் பற்றி பார்க்க போகிறோம். இந்த ரிலேட்டிவ் மாலிகுலார் மாஸ் அப்படின்னா என்னென்னா, முதல் மாலிகுல்ஸ் மேட் அப் ஆஃப் ஆட்டம்ஸ். இப்போ இதோடைய மாஸ் பார்க்கணும் அப்படின்னா, இண்டிவிஜுவலாக நம்ம வந்து மாலிகுலுக்கு வந்து மாஸ் பார்க்கணும் அப்படின்னா அது வந்து முடியாத காரியம். ஏன்னா இட்ஸ் வெரி டைனி பார்ட்டிகல், இட் இஸ் நாட் ஏபிள் டு ஈஸிலி மெஷர் த மாஸ் ஆஃப் த ஆட்டம்ஸ் அண்ட் மாலிகுல்ஸ். அப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா, ரிலேட் பண்ணுறோம். நம்ம ஸ்டாண்டர்டாக ஒரு வேல்யூ வச்சுட்டு அதோட இன்னொன்று வந்து ரிலேட் பண்ணும்போது நம்ம கண்டுபிடிக்கிறதா ரிலேட்டிவ் மாலிகுலர் மாஸ் அப்படின்றாங்க. வாட் இஸ் ரிலேட்டிவ் மாலிகுலர் மாஸ்? த ரிலேட்டிவ் மாலிகுலர் மாஸ் ஆஃப் எ மாலிகூல் இஸ் த ரேஷியோ பிட்வீன் த மாஸ் ஆஃப் ஒன் மாலிகூல் ஆஃப் த சப்ஸ்டன்ஸ். நீ எந்த மாலிகுல் எடுத்திருக்கியோ அதனுடைய மாஸ், மாஸ் ஆஃப் ஒன் மாலிகுல் ஆஃப் த சப்ஸ்டன்ஸ் டூ 1/12 மாஸ் ஆஃப் அண்ட் ஆட்டம் ஆஃப் கார்பன் 12. கார்பன் 12 ஆட்டம் இருக்குது பார்த்தியா, அந்த ஒரு ஆட்டத்தினுடைய மாஸில் 12 ஒரு பகுதி. இதை நம்ம வந்து ரேஷியோ எடுத்தோம் அப்படின்னா அதுதான் ரிலேட்டிவ் மாலிகுலர் மாஸ் அப்படின்றாங்க. ஏன் நம்ம இப்படி கம்பேர் பண்ணுறோம் அப்படின்னா, நமக்கு வந்து ஆட்டமோ மாலிகுலோ ரொம்ப சின்ன பார்ட்டிகள், அது ஈஸியாக என்ன பண்ண முடியாது, நம்ம அரிசி பருப்பு மாதிரி என்ன பண்ண முடியாது, வெயிட் பார்க்க முடியாது, மாஸ் பார்க்க முடியாது. அதனால் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, ஸ்டாண்டர்டாக ஒரு வால்யூ வச்சுக்கிட்டு அந்த வால்யூ கூட என்ன பண்ணுறோம் அப்படின்னா கம்பேர் பண்ணுறோம். அப்போ ரிலேட்டிவ் மாலிகுலர் மாஸ் இஸ் ஈக்குவல் டு மாஸ் ஆஃப் ஒன் மாலிகுல் ஆஃப் த சப்ஸ்டன்ஸ் பை 1/12 மாஸ் ஆஃப் அண்ட் ஆட்டம் ஆஃப் கார்பன் 12. இதான் ரேஷியோ பார்க்குறோம். இது ரேஷியோனால த ரிலேட்டிவ் மாலிகுலர் மாஸ் இட் ஹேஸ் நோ யூனிட், அதுக்கு எந்த ஒரு யூனிட்டும் இருக்காது. சரி, ரிலேட்டிவ் மாலிகுலர் மாஸ், த ரிலேட்டிவ் மாலிகுலர் மாஸ் இஸ் அப்டெய்ன்டு பை ஆடிங் டுகெதர் த ரிலேட்டிவ் அட்டாமிக் மாஸ் ஆஃப் ஆல் த ஆட்டம்ஸ் ப்ரெசன்ட் இன் எ மாலிகுல். ஏன்னா மாலிகுல் இஸ் மேட் அப் ஆஃப் ஆட்டம். அப்போ உனக்கு மாலிகுலர் மாஸ் தெரியணும் அப்படின்னா, அந்த ஆட்டத்தினுடைய ரிலேட்டிவ் அட்டாமிக் மாஸ் என்ன பண்ண நீ கூட்டின அப்படின்னா உனக்கு ரிலேட்டிவ் மாலிகுலர் மாஸ் கிடைச்சிரும் அப்படின்னு சொல்றாங்க. புரிஞ்சா? அப்போ அடுத்து கவனிங்க, இஃப் த மாலிகுலர் மாஸ் ஆஃப் த காம்பவுண்ட் இஸ் எக்ஸ்பிரஸ்டு இன் கிராம்ஸ், ஒருவேளை நீ கிராம்ஸ் சொல்ல நினைக்கிற அப்படின்னா, இட் இஸ் கால்ட் கிராம் மாலிகுலார் மாஸ். இட் இஸ் கால்ட் கிராம் மாலிகுலார் மாஸ். அப்போ எழுதும் போது எப்படி எடுக்கலாம், கிராம் மாலிகுலார் மாஸ் ஆஃப் வாட்டர் அப்படின்னா 80 கிராம். அதே மாதிரி கிராம் மாலிகுலார் மாஸ் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு அப்படின்னு பார்த்தோன்னா 44 கிராம். ஸோ 18 கிராம், 44 கிராம். நீ வந்து கிராம் யூனிட்ல எடுத்து எழுதுன அப்படின்னா யூ ஆர் யூசிங் த கிராம் மாலிகுலார் மாஸ் ஆஃப் த வாட்டர். இல்லை சார், நான் வெறும் ரிலேட்டிவ் மாலிகுலர் மாஸ் எழுதுறேன் அப்படின்னா, ரிலேட்டிவ் மாலிகுலர் ஹேஸ் இட் ஹேஸ் நோ யூனிட். அப்போ நீ யூஸ் என்ன யூனிட்டை பயன்படுத்த தேவையில்லை, வராது, யூனிட்டு வராது. புரியுதா? ஸோ நீ வந்து மாலிகுலர் மாஸை கிராமில் எக்ஸ்பிரஸ் பண்ணால் மட்டும்தான் அது கிராம் மாலிகுலர் மாஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. சரி, இப்போ பாருங்கள் இந்த சம பாம்போம் முக்கியமானது. கால்குலேட் த ரிலேட்டிவ் மாலிகுலர் மாஸ் ஆஃப் வாட்டர் அண்டு சல்ஃபரிக் ஆசிட். இந்த வாட்டருக்கும் சல்ஃபரிக் ஆசிட்க்கும் நீ ரிலேட்டிவ் மாலிகுலர் மாஸ் கண்டுபிடி அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா? ஸோ வாட்டரோட மாலிகுல் என்ன நமக்கு தெரியும், ஃபார்முலா H2O. திஸ் இஸ் மேட் அப் ஆஃப் ஹைட்ரஜன் அண்டு ஆக்சிஜன். சல்ஃபரிக் ஆசிட் ஃபார்முலா என்னது, H2SO4. இட் இஸ் மேட் அப் ஆஃப் ஹைட்ரஜன், சல்ஃபர், ஆக்சிஜன். நான் எங்கே சொல்கிறேன், ரிலேட்டிவ் மாலிகுலர் மாஸ்ன்றது என்ன அப்படின்னா, இந்த ரிலேட்டிவ் அட்டாமிக் மாஸ் எல்லாத்தையும், அந்த மாலிகுலர் ரிலேட்டிவ் அட்டாமிக் மாஸ் எல்லாம் நம்ம கூட்டினோம் அப்படின்னா நம்ம கிடைக்கக்கூடியது என்னது, ரிலேட்டிவ் மாலிகுலர் மாஸ் அப்படின்னு சொன்னாங்க. சரியா? இப்போ ஹைட்ரஜன் அட்டாமிக் மாஸ் என்னது, 1. ஆக்சிஜனுக்கு என்ன அப்படின்னா 16. சல்ஃபருக்கு என்னன்னு பார்த்தோன்னா 32. இப்போ இந்த மூணு தான் நமக்கு தேவை. அப்போ தெரிஞ்சுக்கிட்டேன் என்னன்றது, அட்டாமிக் மாஸ் நம்ம நான் வச்சுக்கணும் தெரிஞ்சுக்கிட்டேன். இப்போ எப்படி கண்டுபிடிக்க போகிறோம் பாருங்க, ரிலேட்டிவ் மாலிகுலர் மாஸ் ஆஃப் வாட்டர் இப்போ நம்ம எழுதணும், பிரிச்சு எழுத தெரியணும். ஏன்னா எத்தனை ஆட்டம்னு நம்ம சொல்லணும்னா அதுக்காண்டி. நான் பிரிச்சு எழுதிக்கேன் பாருங்க, 2 ஹைட்ரஜன் இருக்கு பிளஸ் 1 ஆக்சிஜன் இருக்கு. இது எழுத தெரியணும், 2 × எத்தனை ஹைட்ரஜன் மாஸ் ஆஃப் த ஹைட்ரஜன் பிளஸ் 1 × மாஸ் ஆஃப் ஆக்சிஜன். அப்போ மாஸ் ஆஃப் ஹைட்ரஜன் என்ன, 1. மாஸ் ஆஃப் ஆக்சிஜன் என்னது, 16. அப்போ 2 × 1 பிளஸ் 1 × 16 இஸ் ஈக்குவல் டு 2 + 1 2 + 16 = 18. இங்கே கிராம் போடணுமா போடக்கூடாது? ஏன், நம்ம கண்டுபிடிக்கிறது என்னது, ரிலேட்டிவ் மாலிகுலர் மாஸ். ரிலேட்டிவ் மாலிகுலர் மாஸுக்கு எந்த ஒரு யூனிட்டும் கிடையாது. அடுத்து பாருங்கள், ரிலேட்டிவ் மாலிகுலர் மாஸ் ஆஃப் சல்ஃபரிக் ஆசிட் H2SO4. 2 ஹைட்ரஜன் இருக்குது பிளஸ் 1 சல்ஃபர் இருக்குது பிளஸ் 4 ஆக்சிஜன் இருக்குது, 4 ஆக்சிஜன் இருக்குது. அப்போ மாலிகுலர் மாஸ் ஆஃப் ஹைட்ரஜன் 1, மாலிகுலர் மாஸ் ஆஃப் சாரி அட்டாமிக் மாஸ் ஆஃப் ஹைட்ரஜன் 1, அட்டாமிக் மாஸ் ஆஃப் சல்ஃபர் 32, அட்டாமிக் மாஸ் ஆஃப் ஆக்சிஜன் 16. ஏற்கனவே தெரியும். இப்போ இதெல்லாம் மல்டிஃபை பண்ணோம் அப்படின்னா 2 + 32 + 64 இஸ் கிவ்ஸ் 98. நம்ம இங்கே கிராம் போட வேண்டிய அவசியம் இல்லை, ஏன்னா நம்ம கண்டுபிடிக்கிறது ரிலேட்டிவ் மாலிகுலார் மாஸ், இதுக்கு யூனிட் கிடையாது. புரிஞ்சாயா? அப்போ நீ இந்த இதை வந்து இப்போ சல்ஃபரிக் ஆசிடுடைய ரிலேட்டிவ் மாலிகுலர் மாஸை நீ கிராமில் சொல்கிறதா இருந்தால், கிராம் மாலிகுலர் மாஸ் ஆஃப் சல்ஃபரிக் ஆசிட் இஸ் ஈக்குவல் டு 98 கிராம் அப்போ போட்டால் போதும். சரிங்களா? இதுதான்
ரிலேட்டிவ் மாலிகுலர் மாஸ் அப்படின்னு சொல்லுது. புரிஞ்சா? ஏன் நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, ரொம்ப டைனி பார்ட்டிகள்னால என்ன பண்ண முடியாது, ஈஸியாக கண்டுபிடிக்க முடியாது. அதனால தான் நமக்கு சிறந்த ஒரு ஸ்டாண்டர்ட் வேல்யூ எதை ஸ்டாண்டர்ட் எடுத்துக்கிறோம், கார்பன் 12 ஆட்டத்தை நம்ம ஸ்டாண்டர்ட் எடுத்துக்கிறோம். அதோட கம்பேர் பண்ணி கிடைக்கிறதா ரிலேட்டிவ் மாலிகுலர் மாஸ். சரியா ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க்யூ.